அன்பான ஜோதிட அபிமான்களே, கைரேகையில் அதிகமாக ஆவல் உள்ளவர்களே, இன்று கைரேகை சார்ந்த சில அடிப்படை உண்மைகளை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லித்த ஆரைப்படுகிறேன். அதாவது, இந்த உள்ளங்கையை நன்றாக பாருங்கள். இந்த உள்ளங்கையில் இதுதான் ஆயுள் ரேகை என்பது, இது வந்து இருதய ரேகை, இது புத்தி ரேகை, இது சுண்டு விரல் புதன் விரல் என்பார்கள், இது வந்து மோதிர விரல், இது வந்து நடுவிரல் சனி விரல், இது வந்து குருவிரல், இது வந்து கட்டை விரல். இப்பொழுது நாம் இந்த அத்தனை மவுண்டுகளும் உங்களுக்கு உச்சமாக காணப்பட்டால் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் பல சாதனைகள் புரியலாம். இப்பொழுது உங்களுடைய வருங்காலத்தில் என்ன உத்தியோகம் பார்க்கலாம் என்பதற்கு இதையும் பார்ப்போம். அதாவது, இது குருவிரல். இந்த குருவிரல் நீண்டு காணப்பட்டு இந்த குரு மேடம் உட்காரப்பட்டு நன்றாக இருக்க பெற்றால் நீங்கள் கணித மேதையாகலாம், அல்லது ஆன்மீகத்தில் ஈடுபட்டு பெரிய புலவர் மேலாம். அதே போல் சுண்டு விரல், சுண்டு விரல் நீளமாக காணப்பட்டு புதன் மேலும் காணப்பட்டால் நீங்கள் கணிதத் துறையோடு ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபடலாம். இது வந்து மோதிர விரல், அதுவும் கீழப்பட்டு இந்த சூரிய மேடு உச்சமாக காணப்பட்டால் செவ்வாய் மேடும் காணப்பட்டால் நீங்கள் நிச்சயமாக அரசு உத்தியோகத்திற்கு முயற்சிக்கலாம். அடுத்ததாக சனி மேடு, சனி விரல், சனி மேடு அழகாக காணப்பட்டால் நீங்கள் ஆர்கிடெக்சர் அல்லது பூமி சார்ந்த வேலைகள், வியாபாரம், செங்கல் மண் போன்ற வியாபாரம் இதில் ஈடுபட்டால் கூட இந்த சனி மேடு உங்களுக்கு ஒற்று வரும். அதற்கு இந்த நீண்ட விதிரேகை காணப்பட்டால்தான் நீங்கள் அரசு சார்ந்த வேலைக்கு முயற்சிக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இன்று ஒரு சிறுவனுடைய கை எப்படியெல்லாம் அவனுக்கு வருங்காலத்தை நிர்ணயம் செய்யும் என்பதை இவருடைய கைரேகை வைத்து நாம் அனுமானம் செய்யலாம். மாணவனுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்க, அதாவது அவருடைய பிறந்த தேதி 18 June 2009 இருந்து இவருடைய புதன் ரேகை, புதன் விரல், மோதிர விரல், குரு விரல் யாவும் நன்றாக இருந்து இந்த மேடும் நன்றாக இருப்பு ஆயுள் ரேகை கட்டியாக இருக்கிறது. இவர் 18 June பிறந்திருப்பதால் நிச்சயமாக இவருக்கு மூன்று விதமான கங்கண ரேகைகள் உண்டன. இந்த மூன்று விதமான கங்கண ரேகை இருந்தாலே உங்களுக்கு ஆயுள் ரேகை கூடுதலாகும். அதேபோ இந்த விரலும் இந்த விரலும் நீண்டு காணப்படுவதால் இவர் கணிதத் துறையில் எந்த துறையில் ஈடுபட்டாலும் இவருக்கு கணிசமான ஒரு வாய்ப்பு கிடைக்கப்படும். அதே போல் இதே போல் ஒரு பர்மனண்ட்டாக ஒரு இந்த விதிரேகையும் காணப்படுவார். இவர் கல்வியிருக்கும் காலத்திலேயே பெரும் பதவி ஏற்பதற்கு வாய்ப்பு உண்டு. அது மாதிரி குரு மேடு, சனி மேடு, சூரிய மேடு, புதன்மேடு, சுக்கரமேடு, சந்திரமேடு இவை யாகும் அழகாக இருப்பதால் வருங்காலம் இவருக்கு நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தும் தரையும் என்பதில் நம்பிக்கை கொள்ளலாம். ஆகவே உங்களுடைய குழந்தைகளின் கையையும் பாருங்கள். இதே மாதிரி எந்த விதமான கெடுதலான அறிகுறியும் இல்லை என்றால் அவன் சீரான வாழ்வில் ஏற்படுவான்.